நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 13 கிராம மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதில்லை. புத்தாடை, பட்டாசு, பலகாரம் என்று அனைவரையும் ஈர்க்கும் பண்டிகை தீபாவளி. அந்த மகிழ்ச்சி பொங்கும் பண்டிகையை தொடர்ந்து 60 ஆண்டுகளாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 13 கிராம மக்கள் கொண்டாடாமல் இருந்து வருகின்றனர். மாம்பட்டி, ஒப்பிலான்பட்டி, தும்பைப்பட்டி, சத்திரப்பட்டி, கிளிகிளுப்பட்டி உட்பட 13 கிராம மக்கள் தீபாவளி கொண்டாட்டங்களை விட வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் தீபாவளியன்று இந்த கிராமங்களில் பலகார மனம் வீசாது, பட்டாசு சத்தம் கேட்காது, புத்தாடை உடுத்திய எவரையும் காண முடியாது. தீபாவளிக்கென எந்த அறிகுறியும் இல்லாமல் வழக்கம்போல் தெருக்களில் விளையாடும் சிறுவர்கள், வயலுக்குச் செல்லும் விவசாயிகளை மட்டும்தான் காண முடியும். 60 ஆண்டுகளுக்கு முன்னர் தீபாவளியை கடன் வாங்கி கொண்டாடியதால் அறுவடை கடனை செலுத்த முடியாமல் விவசாயிகள் திணறி வந்தனர். இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டதால் கிராமத்தின் பெரிய அம்பலக்காரர் பெரிய சேவகன் தலைமையில் பொதுமக்கள் ஒன்று கூடி தீபாவளியை கொண்டாடுவதில்லை என்று முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தீபாவளியை பற்றி எந்த நியூஸுமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் கிராமத்தில் வந்து வறுமையின் காரணமாக, அதாவது அறுவடை வந்து நாங்கள் தை மாதம் மட்டும்தான் பண்ணுவோம், இந்த டைமில் அறுவடை இல்லை அப்படிங்கிறனால வறுமையின் காரணம் எல்லாராலையும் தீபாவளி கொண்டாட முடியாது அப்படிங்கிற வறுமையின் காரணத்தினால எங்கள் கிராமத்தில் வந்து இதை தடை செய்யப்பட்டுள்ளாங்க. நாங்கள் வந்து இது வந்து எங்கள் கிராமம் சொல்கிறத கட்டுப்பாட்டின்படி நாங்கள் தீபாவளி வந்து கொண்டாடுறதில்லை. ஒரு பொட்டு வெடி கூட எங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வெடிக்க மாட்டோம் நாங்கள். ஒரு காலத்தில் வறுமைக்காக தீபாவளி கொண்டாட்டங்களை நிறுத்திய கிராம மக்கள் இன்று வறுமையில் இருந்து மீண்டு வந்தாலும் கூட கட்டுப்பாட்டை மதித்து வருகின்றனர். தீபாவளியை கொண்டாட முடியவில்லையே என்ற ஏக்கம் தங்களுக்கு ஏற்பட்டதில்லை என்கிறார்கள். எல்லோரும் ஒற்றுமையாக இந்த தீபாவளி திருநாளை தவிர்ப்பது என்றும், மற்ற விழாக்களை சிறப்பாக கொண்டாடுவதனும் ஏகமனதாக கிராம கூட்டத்திலே மாம்பட்டியிலே தலைமையிடத்திலே முடிவெடுத்ததின் அடிப்படையில் இன்று வரை கிராம பொதுமக்கள் எங்கிருந்தாலும், உலக நாட்டிலே எங்கிருந்தாலும், இந்த நடைமுறையை பின்பற்றி அவர் அவர்களுக்கிலே சுய கட்டுப்பாடு ஏற்படுத்தி கொண்டு, எந்தவித நிர்பந்தமோ கட்டாயமோ அல்ல, அவர்களாகவே இறைவன் பெயராலும் கடவுள் பெயராலும் உறுதி ஏற்படுத்தி கொண்டு இந்த தீபாவளி திருநாளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தங்களது கிராமம் மட்டுமின்றி எந்த ஊருக்கு வேலைக்கு சென்றாலும் 13 கிராம மக்கள் தீபாவளியை கொண்டாடுவதில்லை என்று கூறுகிறார்கள். விளைநிலங்களில் உழைப்பதிலேயே இவர்களின் தீபாவளி நாள் கடந்து போய்விடுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் வி. சிதம்பரம்.